நட்புகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 8வது பருவியில் பயிற்சித்தால் 10க்கான ஆன்சர், அதாவது பாடம் 10 அழகு 10 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா, உணவுப் பொருள் கெட்டு போதில் கீழ்காணும் எது தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனாவை குறிச்சிங்க ஆப்ஷன், நல்ல வாசனை வருதல். ரெண்டு பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் ஒழுங்குபடுத்துக, அதுக்கு ஆப்ஷன் 3 அதாவது ஈனாவை குறிச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஆப்பிள் என்னை ராஜுவின் தந்தை சந்தையில் இருந்து வாங்கினார், அது வரும். ரெண்டு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை இரண்டாக வெட்டி ராஜுவுக்கு ஒன்றை கொடுத்து மற்றொன்றை அவன் தங்கைக்கு வைத்தார். மூணு பார்த்தீங்கன்னா, சிறிது நேரத்திற்கு பிறகு நான் பழுப்பு நிறமாகிவிட்டேன், இதன் காரணம் பாலிபினால் என்ற நொதி காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு இணைவதாகும் அப்படிங்கிற ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஈனாதான் வரும், அதை குறிச்சிங்க. மூணு பார்த்தீங்கன்னா, அவகோடா மற்றும் ஆப்பிள் பழங்களில் பழுப்பு நிறமாதலில் நொதி பாலிஃபினால் ஆக்சிடேஸ் வினை வேகமாற்றியாக செயல்பட்டு டேஸை டேஸாக மாற்றுவதால் நடைபெறுகிறது அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு வந்து ஃபினாலிக் சேர்மங்கள் மெலனின் அப்படிங்கிறத குறிச்சுங்க. நாலு பார்த்தீங்கன்னா, பின் வருவனவற்றில் எது நில மாசுபாட்டை உருவாக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் வந்து நெகிழி அப்படிங்கிறத குறிச்சுங்க ஈயனாவை. ஐந்து பார்த்திங்கன்னா, வெள்ளி பொருள்கள் காற்றுப்படும்படி ஒரு நீண்டகால அளவிற்கு வைக்கப்பட்டால் கருமையாகி விடுகின்றன, இது டேஸ் உருவாதலின் காரணமாக நிகழ்கிறது அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு ஆப்ஷன் ஆனாவை குறிச்சிங்க, அதாவது வெள்ளி ஆக்சைடு அப்படிங்கிறத குறிச்சிங்க. ஆறு பார்த்திங்கன்னா, செம்பு பாத்திரங்கள் காற்றில் அதிக நேரம் வைக்கப்படும் போது அவற்றின் மீது ஒரு பச்சை நிற படிவு உருவாகிறது, இந்த பச்சை நிற படிவிற்கு காரணம் செம்பு ஈரப்பதமுள்ள காற்றோடு வினைபுரிவதாகும், இந்த படிவானது ஒரு டேஸ் கலவையாகும் அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு ஆப்ஷன் ஆவனாவை குறிச்சிங்க, காப்பர் கார்பனேட் மற்றும் காப்பர் ஹைட்ராக்சைடு. அடுத்து சுருக்கமாக விடையளி, ராஜு ரவி இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆணி வைத்துள்ளனர், ராஜு அவனது ஆணியை வீட்டின் ஜன்னலில் வைத்தான், ரவி அவனது ஆணிக்கு தேங்காய் எண்ணெய் தடவி அதே ஜன்னலில் வைத்தான், சில நாட்களுக்கு பிறகு ராஜுவின் ஆணி துருபிடித்து விட்டது, ஆனால் ரவியின் ஆணி துருபிடிக்கவில்லை, என்ன காரணம், இங்கு என்ன மாற்றம் நிகழ்ந்து உள்ளது என்பதை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பென்சில் எழுதியிருக்கேன், படிக்கிற நல்லா கவனிச்சிங்க. அதாவது இரும்பாலான பொருள் ஆக்சிஜன் மற்றும் நீருடன் தொடர்பு கொள்ளும்போது துருபிடித்தல் நிகழும், தேங்காய் எண்ணெய் தடவப்பட்ட ஆணியில் வினை நிகழ வாய்ப்பில்லை, எனவே ராஜுவின் ஆணி துருபிடித்து விட்டது, ரவியின் ஆணி துருபிடிக்கவில்லை. ஓகே, மனசுலவங்களே வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.